நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் மீண்டும் ஒருமுறை 7.5% அதிகரித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவா சென்றுள்ளார். அங்கு ONGC கடல்வாழ் உயிரின மையத்தை திறந்து வைத்த பிரதமர் எரிசக்தி வார விழாவையும் தொடங்கி வைத்தார். விழா மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்கையும் பிரதமர் பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்திய எரிசக்தி வாரத்தின் இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் மீண்டும் 7.5% அதிகரித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இது உலக வளர்ச்சியில் மதிப்பிடப்பட்டதை விட அதிகமாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா இன்று உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக உயர்ந்து வருவதாக கூறிய பிரதமர் சர்வதேச நிதி ஆணையம் இதனை கணித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். மத்திய பிரதேச மாநிலம் ஹர்தா நகரில் உள்ள பட்டாசு ஆலை ஒன்றில் இன்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ஆலையில் உள்ள பட்டாசுகள் அனைத்தும் வெடிக்க தொடங்கிய நிலையில் 11 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் 100 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தில் ஆலைக்குள் மேலும் சிலர் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுவதால் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விபத்து தொடர்பாக மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவம் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட கல்யாணபுரம் திட்ட பகுதியில் 44.92 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 288 குடியிருப்புகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான ஒதுக்கீட்டு ஆடைகள் மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமு அன்பரசன் மற்றும் அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்ததை அடுத்து உட்கட்சி தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது. உட்கட்சி தேர்தலை நடத்தாமல் நிர்வாகிகள் நியமனத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்து பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதால் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி தரப்பில் 2வது முறையாக ஜாமீன் கோரி திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து அங்கி திவாரிக்கு 4வது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜய் கட்சி தொடங்கியது குறித்து சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்று ஒரு வார்த்தையில் நடிகர் ரஜினிகாந்த் பதிலளித்துச் சென்றார். சென்னை எண்ணூரில் இயங்கி வரும் கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் ஆலையை மூட வலியுறுத்தி கடந்த 42 நாட்களாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று இது தொடர்பான வழக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி 33 மீனவ கிராமங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் 10 மேற்பட்ட இடங்களில் மறியல் போராட்டங்களும் நடைபெற்றதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் வெளியேற்றப்படுவது குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கர்நாடகா தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று வரை நீர்வரத்து வினாடிக்கு 400 கன அடியாக இருந்த நிலையில் நீர்வரத்து தற்போது சரிந்த வினாடிக்கு 300 கன அடியாக உள்ளது. கோடைக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் வெறும் பாறைகளாக காட்சியளிக்கின்றன.